ஆக்குமட்டை தட்டுகள் தயாரிக்கும் மிஷின் குறைந்த விலையில் எங்களிடம் கிடைக்கும். தொடர்புக்கு இந்த எண்ணை அழைக்கவும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி ரீசெண்டா விஜய் டிவியில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பிக் பாஸ் சீசன் 7ல வந்திருக்கிற ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டான ஜோவிகாவை பத்தி தான். இவங்களை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்க ஜோவிகா விஜயகுமார். வனிதா விஜயகுமாரை தெரிஞ்ச எல்லாருக்குமே இவங்கள தெரிஞ்சிருக்கும். இவங்க ஆகஸ்ட் 18ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு பிறக்கிறாங்க. வனிதாவுக்கும் ஆகாஷுக்கும் பிறக்கிறாங்க. அக்டோபர் 10 2000 ஆண்டு வந்து வனிதாவுக்கும் ஆகாஷுக்கும் திருமணமாகுது. விஜய் ஸ்ரீஹரி அப்படிங்கிற ஒரு முதல் பையன் அவங்களுக்கு பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸில் வந்து ஜோவிகா பிறக்கிறாங்க. ஜோவிகா பிறந்து ஒரு 2 இயர்ஸில் வந்து வனிதாவோட அம்மா மஞ்சுளா வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருது. விஜய் ஸ்ரீஹரி வந்து நான் வந்து அப்பா குடும்பத்தோடையே இருந்துக்கிறேன், இந்த விஜயகுமார் தாத்தா குடும்பத்தோடையே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வனிதாவோட வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் ஜோவிகா எனக்கு அம்மா வேணும், நான் அம்மாவோட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோவிகா இன்னைக்கு வரைக்குமே அவங்க அம்மா கூட தான் இருக்காங்க. அவங்க வந்து தன்னோட ஸ்கூல் எல்லாமே வந்து சென்னையில் தான் படித்தாங்க. படிச்சுட்ருக்கும் போதே 10th வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் மேலே வந்து எந்தவித விருப்பமே இல்லை. அவங்க அம்மாவோட ஒரு ஆசைக்காக தான் 10th வரைக்கும் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமே அம்மா இல்லைம்மா எனக்கு வந்து இது வரவே மாட்டேங்குது, எனக்கு சுத்தமாக படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைம்மா, எனக்கு வந்து நீ அம்மா அம்மம்மா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணீங்களோ அந்த சினிஃபீல்டில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் சினிஃபீல்டில் பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வனிதா கிட்ட சொல்ல, வனிதாவும் உடனே வந்து ஓகே உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை நீ பண்ணு, நான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான மதர் எப்போவுமே கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்லி மதர் தான், நீ தாராளமாக உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணலாம், உனக்கு குக்கிங் பிடிச்சிருந்தா குக்கிங் பண்ணு. ஏன்னா வந்து அவங்க சிடபிள்யூசியில் வரும்போதே வந்து என்னோட பொண்ணுக்கும் குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் குக்கிங் பண்ணு, ஃபேஷன் டிசைனிங்னால் அதை பண்ணு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோவிகாவுக்கு வனிதா எப்போவுமே வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்களாம். என்ன வேணால் பண்ணிக்கோ. இன்ஃபேக்ட் வந்து பொதுவாக தன்னோட அப்பா அம்மா கல்யாணம் அப்படிங்கிறது வந்து எந்த குழந்தைக்குமே வந்து அந்த பார்க்கறதுக்கான அந்த இது இருக்காது. ஆனால் ஜோவிகா வந்து தன்னோட அம்மா கஷ்டப்படுறாங்க, தன்னோட அம்மாவுக்கும் ஒரு துணை கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போது ரீசண்டாக வந்து பீட்டர் பாலோட வந்து அவங்களுக்கு திருமணம் நடந்தது. அப்போது மணப்பெண் தோழியாக வனிதாவுக்காக கூட நின்றது அவங்களோட பொண்ணான ஜோவிகா மட்டும்தான். ஏன்னா வந்து அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க, அம்மா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நானும் அதே மாதிரி உங்களோட எந்த சூழ்நிலையிலையும் உங்களோட கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே சப்போர்ட்டிவாக ரொம்ப தைரியமான ஒரு பெண் குழந்தையாக தான் வந்து வனிதா வந்து வளர்த்துருக்காங்க. ஸோ பிக் பாஸில் போகணுங்கிற அவங்களோட ஆசையும் இப்போ நிறைவேறிடுச்சு. இப்போது ரீசண்ட் ப்ரோமோவில் கூட நம்ம ஜோவிகாவுக்கும் வந்து விஜித்ராவுக்கும் சண்டை நடக்கும். அது எதை பற்றி அப்படின்னா இந்த எஜுகேஷனை பற்றி தான். ஒரு அவங்க வந்து ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க எஜுகேஷனுங்கிறது எல்லாத்துக்குமே முக்கியம், ப்ளஸ் 2 வரைக்கும் கூட இது பண்ணலைன்னா வந்து அது ரொம்ப ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரிஸ்க் ஆயிரும்னு. ஸோ ஜோவிகா வந்து அதை இது என்னோட சாய்ஸ், நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாராத விதமாக வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கர சண்டை வந்துடும். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம இவங்களுக்கு வந்து ஜோவிகா வந்து மரியாதையே கொடுக்காம நீ வாப்போ அப்படின்லாம் பேசிடுவாங்க. ஒரு டென்ஷனில் வந்து அந்த மாதிரி பேசிடுவாங்க. ஏன்னா வந்து எங்கள் அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணலாம், நீங்கள் யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, நான் இது வந்து என் தாத்தாவோ பாட்டியோ நான் சொல்லி இங்கே வர கிடையாது, என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நான் இங்கே வந்திருக்கேன், என்னால் இங்கே ஸ்டாண்ட் பண்ண முடியும், நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய எந்தவித அவசியமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜோவிகா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டது வந்து உங்கள் எவ்வளோ பேருக்கு
மனசு தான் இருந்துச்சு. அவங்கள வந்து ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்னு, பிக் பாஸில் அவங்க ஸ்ட்ராங்கான பொண்ணு கடைசி வரைக்கும் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. அதே மாதிரி வேறு யாரோட பயோக்ராஃபியாவது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட டேட்டாஸை நாங்கள் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணி விடுவோம். இது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.